பொருத்தத்திற்கு ஆளான படைப்புகள் எத்தனை யாருக்குமே தெரியாது, என்ன முடியாது. இந்த கலிமாவை சொன்னா அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட படைப்பினங்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு யா அல்லாஹ் உன்னை துதிக்கிறேன்னு அர்த்தம். சுப்ஹான் அல்லாஹி மிதாத கலிமாத்திக், யா அல்லாஹ் உன்னுடைய கலிமாத்துகளை எழுதுகின்ற அந்த மெய் அளவுக்கு உன்னை துதிக்கிறேன்னு சொல்லுன்னு சொன்னான். அல்லாஹ்வுடைய கலிமாத்துகளை ஏழு கடலை மையாக்கி, ஏழு கடல்களை மையாக்கி, உலகத்தில் உள்ள மரங்களை எல்லாம் பேனாவாக்கி அல்லாஹ்வுடைய கலிமாத்துகளை எழுதினாலும் இந்த மை தீந்து போயிடும் சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சொல்ல வந்தது என்ன, சுருக்கமான தஸ்பீஹுகள், இந்த மாதிரி பெருமானார் சொல்லிக் கொடுத்த தஸ்பீஹாத்துகள் நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியவை. இந்த மாதம் அதற்குரிய மாதம் தான். எனவே அருமையானவர்களே, காலங்களை நேரங்களை வீணாக்காம அல்லாஹுடைய அருளை பெற்று தருகிற இந்த புனிதமான மாதங்களில் அமல்கள் செஞ்சோம்னு சொன்னால் ரமதானில் நிறைய நல்லறங்களுக்கான வாய்ப்புகள் அல்லாஹ் தருகிறான். இதோ ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு இரவும் வரவிருக்கிறது. இப்போ நிறைய சோசியல் மீடியாக்கள் வந்த பிறகு பல குழப்பங்கள், மக்களுடைய மனங்களில் சந்தேகங்கள். இந்த ஷாபானுடைய 15 இரவு குறித்து பல சர்ச்சைகளை சிலர் கிளப்பி விடுறாங்க. அதில் எந்த சிறப்பும் இல்லை, எதை பராத் இரவு என்று சொல்கிறோமோ எந்த சிறப்பும் அதுக்கு இல்லை, அது சம்பந்தமானவைகள் பலவீனமானவை ஆதாரமற்றவை என்று குழப்பறாங்க. ரெண்டு விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். இந்த ஷபே பராத்துடைய இரவு குறித்து ஏறத்தாழ ஒரு 15 ஹதீஸுகள் இருக்குது, 15 ஹதீஸுகள். அந்த எல்லா ஹதீஸுகளுடைய கருத்தும் என்ன, பாவங்கள் மன்னிக்கப்படுகிற இரவு. அந்த இரவில் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான். ஒரு சிலருக்கு மன்னிப்பு இல்லை, அதையும் சொல்லிட்டாங்க. யார் யாருக்கு மன்னிப்பு கிடையாது என்று ஒரு பட்டியலிட்டிருக்கிறாங்க, இன்னார் இன்னாருக்கு மன்னிப்பு இல்லை. ஆக அந்த இரவு மன்னிக்கப்படுகிற இரவு. ஹதீஸ்களை ஆய்வாளர்களிடத்தில் ஒரு ஹதீஸ் ஏற்கப்படுவது, ஒரு ஹதீஸ் நிராகரிக்கப்படுவது, அதற்கான பல அடிப்படைகள் எல்லாம் இருக்கிறது. நான் இங்கே அதை விரிவாக சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. மொத்தத்தில் ஹதீஸ்களை ஆய்வாளர்கள் ஒரு கருத்தில் நிறைய ஹதீஸுகள் வரும்போது அதை ஏற்றுக்கொள்வாங்க. அந்த அடிப்படையில் பாவங்கள் மன்னிக்கப்படுகிற இரவு, நிறைய நல்லோர்கள் எல்லாம் அந்த இரவின் அமல்களுக்குரிய இரவு என்பதை அழுத்தமாக சொல்லியிருக்கிறாங்க. எனவே அது புனிதமான ஒரு இரவு, பாவங்கள் மன்னிக்கப்படுகிற இரவு என்பதில் சந்தேகமில்லை, பயன்படுத்தணும். ஆனால் மறுபக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த இரவில் இல்லாத சில பிதாத்துகளையும் சிலர் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த ரெண்டுக்கும் மத்தியில் உண்மையை சொல்லக்கூடிய உலமாக்கள் தத்தளிக்க வேண்டியதாக இருக்குது. எங்கே போல போலாம், அப்படித்தான் உண்மை என்ன, அது சிறப்புக்குரிய இரவு, சந்தேகமே இல்லை சிறப்புக்குரிய இரவு. நான் அதே நேரத்தில் சிலர் இல்லாத சில பிதாத்துகளையும் உருவாக்கி வைக்கிறாங்க. ஒரு பக்கம் சில குழப்பவாதிகள் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் ஆதாரம்லாம் இல்லை, செய்யக்கூடாது அப்படி சில பேர் குழப்பறான். இன்னொரு பக்கம் 100 ரக்கா துழுவு, 100 சூரா ஓது, 10 சூரா ஓதுன்ட்டு ஒரு கூட்டம். அப்படி எதுவுமே மார்க்கத்தில் சொல்லப்படலை. எந்த அமலையும் மார்க்கம் சொல்லாமல் நீங்களாக தீர்மானிப்பது பிதாத். எந்த அமல்